யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ஜோதிடர் ஜிஎம் சொக்கலிங்கம், நம்முடைய சேனல் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் வந்து தொடர்ந்து பேர்களுக்கு உண்டான பலன்களை பதிஞ்சுக்கிட்டு வரேன். இது வரைக்கும் 200 மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலன்களை தெரிவிச்சிருக்கிறேன். ஸோ அந்தந்த பேருடையவங்க என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ சர்ச்சில் போய் உங்கள் பேருக்கு உண்டான பலன்களை தேடி பாருங்கள். அதுமாரி இந்த குணாங்கிற பேருடைய குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்துமேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட அன்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிடராக உள்ள ஜோதிடர் அன்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட புத்தகங்கள் லிஸ்ட்டை விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், அல்லது டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகத்துடைய லிஸ்ட்டு என்னுடைய விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அதுமாதிரி ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அதிர்ஷ்ட பேர் சூட்ட, திருமணம் பொருத்தம் அறிய, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்க, நீங்கள் பதிவுக்குள்ளே போவோம். குணா என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தேவைக்கு உங்களுக்கு எப்படியும் பணம் கிடச்சிரும், பண தட்டுப்பாடுங்கிறதே உங்களுக்கு இருக்காதுங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, அம்மா வந்து டாமினேஷன் உள்ள குடும்பம், அம்மா ஆதிக்கம் உள்ள குடும்பமாக இருக்கும் உங்கள் குடும்பம். அம்மா தான் வீட்டு நிர்வாகம் பார்க்கும், அம்மா சொல் பேச்சு மீறாத வீட்டு விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அந்த மாதிரி. மூணாவது பாயிண்ட்டு, சாஸ்திரத்துலையும் சாஸ்திரத்தில் ஆர்வமும் ஈடுபாடும் உங்களுக்கு இருக்குங்க. நாலாவது பாயிண்ட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனால் பணத்தை நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து பழகினவங்களே எதிரியாவாங்க, ஃப்ரெண்ட்ஸே எதிரியாவாங்க, அதனால் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஆறாவது பாயிண்ட்டு, ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் இருக்குங்க. ஏழாவது பாயிண்ட்டு, காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளம் உண்டு. எட்டாவது பாயிண்ட்டு, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ்ஸு, வாயால் பிழைக்கக்கூடிய வேலை தொழில் எல்லாமே உங்களுக்கு செட் ஆகுங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, பேச்சு திறமையால் எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. பத்தாவது பாயிண்ட்டு, அடிக்கடி வயிற்று வழியால் அவதிப்படுவீங்க. பதினாலாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு திருமணம் முன்னு திருமணம் லேட்டாகும், இல்லை குழந்தை பாக்கியம் லேட்டாகும், ரெண்டு லேட்டாகிறதுங்கிற ஆரோக்கியமான விஷயந்தாங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, சகோதரர்களுக்குடன் பகை அவமானம் ஏற்படும், அல்லது சகோதரர்களுக்காக மற்றவங்களை பகைச்சிக்கிறது, சகோதரர்களுக்காக மற்றவங்கள்ட்ட அவமானப்படுறது அந்த மாதிரி சந்திச்சிருப்பீங்க. பதினோராவது பாயிண்ட்டு, வீட்டில் வந்து மனைவி நிர்வாகம் தாங்க, மனைவி கைதான் ஓங்கி இருக்கும். பதினாலாவது பாயிண்ட்டு, நீங்கள் வந்து உங்களுக்கு சொந்தமான இடத்தையோ வீட்டையோ யாரை அபகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குங்க, அதனால் இடம் வீடு சொந்தமான விஷயங்களை நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பதினஞ்சாவது பாயிண்ட்டு, சாப்பிட்ற உட்கார ஃபுல்லாக உங்கள் வீட்டில் சண்டை வரும், உங்களுக்கும் டென்ஷன் வருங்க. பதினாறாவது பாயிண்ட்டு, தம்பி தங்கச்சிக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குங்க, வச்ச பேர் ஒன்று கூப்பிட பேர் ஒன்றாக இருக்கும். பதினேழாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு டாய்லெட் வரும் வாசனை வாயில் வந்து எரிச்சல் இருக்குங்க. பதினெட்டாவது பாயிண்ட்டு, உங்கள் மேலே ஈஸியாக வதந்தி பரவிடுங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, அடிக்கடி வெஹிக்கிள் ரிப்பேர் ஆகும். இருபதாவது பாயிண்ட்டு, குடும்பத்தில் வந்து பெண் வந்து துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க, பெண் சபமும் உண்டுங்க. அதனால் இந்த பெண் விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வாழ வந்த பெண்களாக இருக்கட்டும், அல்லது உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள், உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், உங்கள் அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், ஏன் உங்கள் மனைவியாக இருக்கட்டும், இவங்கள்லாம் வந்து மேரேஜ் லைஃப்பில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை, கணவர் கூட சண்டை சச்சரவு ஓடி வாழ்கிறது, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்கிறது, வீட்டில் உள்ள பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியாதுங்க உங்கள் குடும்பத்தில். ஸோ அந்த பெண் சபம் இருக்குது, இது அவசியம் சரி செய்யணும். இது சம்பந்தமான மேலும் அரிய விஷயங்களுக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். 21வது பாயிண்ட்டு, ஜாதி மத கொள்கையில் சமுதாய பட்டில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. 22வது பாயிண்ட்டு, ஒரு ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க. ஆண் குழந்தை இல்லைங்கிற ஒரு கவலையோ, அல்லது ஒரு ஆண் வாரிசு தங்க கண்ட்ரோலாக இல்லைங்கிற கவலையோ, அல்லது ஒரு ஆண் குழந்தைக்கு அடிக்கடி ஹெல்த் பிரச்சனையோட கவலையோ ஏதாவது ஒன்று இருக்குங்க. 23வது பாயிண்ட்டு, புத்திசாலியான மனைவி அமையும். 24வது பாயிண்ட்டு, உங்களுக்கு அண்ணன் இருந்தாலும் சரி அக்கா இருந்தாலும் சரி முன்கோபக்காரங்களாக இருப்பாங்க, எதுலையுமே பொறுமை நிதானம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. 25வது பாயிண்ட்டு, கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் உண்டு. 26வது பாயிண்ட்டு, ஆடை அலங்கார பிரியராக இருப்பீங்க. 27வது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் உண்டு. 28வது பாயிண்ட்டு, மனைவிக்கு இருந்து ரெண்டு பேர் இருக்குங்க, வச்ச பேர் ஒன்று கூப்ப பேர் ஒன்றாக இருக்கும். 29வது பாயிண்ட்டு, உங்களுக்கு மேரேஜுக்கு அப்புறம் தாங்க முன்னேற்றம் உண்டு, மேரேஜுக்கு அப்புறம் படிப்படியாக முன்னேறிடுவீங்க. 30வது பாயிண்ட்டு, கோவிலுக்கு சொந்தமான இடத்துல குடியிருப்பீங்க, அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்கும், அல்லது ஒரு கோவில் இருக்கும், அந்த தெய்வத்தை வழிபடுங்க, அது வந்து அதோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. 39வது பாயிண்ட்டு, தம்பி தங்கச்சிகளுக்கும் மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனைகள் இருக்கும். 32வது பாயிண்ட்டு, வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டுங்க. 33வது பாயிண்ட்டு, ஒரு குழந்தை உங்களுக்கு கண்ணில் காட்டி மறைச்சிருக்கும், அதாவது ஒரு குழந்தை மனைவிக்கு அபாஷன் ஆகிறதோ அல்லது பிறந்து இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்குங்க. 34வது பாயிண்ட்டு, அடிக்கடி கைவெளி, தோள்பட்ட வலி, கழுத்து வலி, இதில் ஏதாவது ஒன்றால் அவதிப்படுவீங்க. 35வது பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் ஜாப் தாங்க செட் ஆகும், அதாவது ஃபேனுக்கு அடியில் டேபிளில் உட்காந்து வேலை பார்க்குறது, அல்லது ஏசிக்கில் உட்காந்து வேலை பார்க்குறது, அந்த மாதிரி வேலை தாங்க உங்களுக்கு செட் ஆகும். ஓடி ஆடி வேர்வை சிந்தி வேலை
இருக்கிறது உங்களுக்கு செட் ஆகாது. 36வது பாயிண்ட் அம்மா முன்கோபியாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. 37வது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 38வது பாயிண்ட் மனைவி கண்டிஷன் போடுவாங்க, நான் இப்படி தான் இருப்பேன், நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. 39வது பாயிண்ட்டு சுகர் பிரச்சனை அல்லது கல் அடைப்பு அல்லது யூரினரி பிரச்சனையில் அவதிப்படுவீங்க. 40வது பாயிண்ட்டு அப்பா வழியில் ஒரு சின்ன பெண் வந்து இறந்து போயிருக்குங்க, அது கன்னி தேவதைன்னு பேருங்க. இந்த கன்னி தேவதை வந்து குல தெய்வத்துக்கு சமமான ஒரு தெய்வம் தான். இந்த கன்னி தேவதையை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். அதுபடி கன்னி தேவதையை வழிபாடு செஞ்சு கன்னி தெய்வத்துடைய ஆசீர்வாதம் அவசியம் நீங்கள் பெற்றுக்கோங்க. 41வது பாயிண்ட்டு தூக்கம் சரியாக வராது. 42வது பாயிண்ட்டு எதுலையுமே கட் அண்ட் ரைட்டாக இருப்பீங்க. 43வது பாயிண்ட்டு மனைவியுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 44வது பாயிண்ட்டு ஜோதிடம் ஆன்மீகத்துலலாம் ஆர்வமும் ஈடுபாடும் காட்டுவீங்க. 45வது பாயிண்ட்டு உங்களுக்கு தாய்மாமன் இருக்க மாட்டார், அப்படி இருந்தால் நம்மளால் பிரயோஜனம் இருக்காது. 46வது பாயிண்ட்டு மனைவி வந்து ஆதிக்க குணம் உள்ளவங்களாகவும் அதிகார தோரணை உடையவங்களாகவும் இருப்பாங்க. 47வது பாயிண்ட்டு அண்ணன் அக்கா கூடலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். 48வது பாயிண்ட்டு மனைவி வழியில் குறைஞ்ச வயசில் இறந்து போனவங்க உண்டு, அவங்கள நினச்சி தயிர் சாத தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 49வது பாயிண்ட்டு மனைவி கூட பிறந்த உடன்பிறப்பே ஒருத்தங்க சின்ன வயசில் இறந்து போயிருப்பாங்க, ஸோ அவங்களுக்கும் முறையான சாந்தி பரிகாரம் தேவை. இது சம்மந்தமான மேலும் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் அனுக்கலாம். 50வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறிவாளிக்கு நிற்கிது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா சாய்பாபா. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை கவலை சோகம் துன்பம் இருந்துச்சுன்னா சாய்பாபா கல்லடி பாத்திரத்தில் சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட இருந்து தீர்த்து தருவார் என்பதில் விதமான மாற்றுக்கிறது கிடையாது. இத்துடன் குணா என்ற பெயருக்கான 50 வகையான நேமாஜி பலன்கள் முடிவடைகின்றது. உங்கள் பேருக்கும் பலன் தெரிஞ்சுக்கிட விரும்பக்கூடிய அன்பர்கள் எனக்கு யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்கள் பேர்கள் வந்து காமனான பேராக இருந்துச்சுன்னா உடனே பலன் போட்டுருவேன். ரெட்டே பேர்களும் ரேரான பேராக இருந்துச்சுன்னா செகண்ட் ஹேண்டில் தான் பலன் போடுவேன். ஸோ அன்பர்கள் அனைவரும் பொறுமை காக்கவும். இல்லை சார் ரொம்ப அர்ஜென்ட், என் பேருக்கு உடனே பலன் சொல்லுங்கள் அப்படின்னா எனக்கு மறுபடி குருதட்சிணை செலுத்துனீங்க அப்படின்னா உங்கள் பேர் எவ்வளோ பெரிய பேராக இருந்தாலும் சரி, எவ்வளோ ரேரான பேராக இருந்தாலும் சரி, அந்த பேருக்கு உடனே பலன் போட்டுருவேன் சரிங்களா. என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.